வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு. உலக தமிழர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கருப்பு நாளாக பதிவாகி இருக்கல. இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த குறிப்பிட்ட வருஷம் உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய கருப்பு வருஷமாக தான் பதிவாகி இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டுச்சிங்க. யாழ் நூலகம்னு சொல்கிறத விட எரிஞ்சது தமிழ்னு சொல்லலாம். குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி அங்கிருந்த தமிழர்கள்லாம் எரிஞ்சி மிச்சம் மீதியாக இருக்க புத்தகங்கள் இருக்குல்ல, அதை மாறோடு அணைச்சிக்கிட்டு பாதுகாத்தாங்க. முழுசாக எரிஞ்சிடக்கூடாது, அணைக்கணும்ன்ட்டு அவ்வளோ பிரயத்தனப்பட்டாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எரிஞ்சது, ஓலை சுவடிகள் எரிஞ்சது, தமிழர்களோட பொக்கிஷங்கள். தமிழரால் தமிழர்களுக்காக தமிழர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு தமிழோட அடையாளம்தான் இந்த யாழ் நூலகம். ஆனால் அதை எரிச்சு பார்த்தாங்க பல பேர் அந்த டைமில். நம்ம சென்னையை சேர்ந்த பிரபல கட்டிடக்கலை நிபுணர் நரசிம்மன் அப்படின்ற ஒருத்தரை யாழ்ப்பாணத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் ஆண்டவர்கள் நாடுறாங்க. நாடுனவங்க இது போல், நாங்கள் சில்லற சில்லறையாக பைசாவை சேர்த்து ஒரு சின்ன கட்டடம் ஒன்று கட்டலான் இருக்கோம், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ளே ஃபுல்லாக தமிழ் இலக்கியங்களும் தமிழ் நூல்களும் தமிழ் ஓலைச்சுவடிகளும் இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நரசிம்மன் கண்டிப்பாக ஒத்துப்பார்ல. ஏன்னா வரலாற்றில் நிற்க வேண்டிய விஷயமா செய்யுது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 800 புத்தகங்கள் மட்டும்தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் உலகம் முழுக்கவேருந்து தமிழோட பெருமையை பறைசாற்றுற மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இண்டோ கோத்திக் டிசைனில் தான் இந்த ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க. 1933 யாழ்ப்பாணத்தில் இந்த நூலகம் கட்டுற வேலை ஆரம்பிக்குது. பல பேரிட்டு இருந்து பணம் சேர்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் பணம்னா கிடையாதுங்க. உள்ளூரில் வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க தங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. அறிவை சேர்க்கறதுக்காக முதல்ல கையில் இருந்த பணத்தை சேர்த்துருக்காங்க. 1959 இந்த நூலகத்தோட பிரதான அரங்கம் திறக்கப்படுது. இந்த நூலகத்தை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடு திறக்கவும் பட்டுருச்சா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புத்தகங்களை விட ஓலைச்சுவடிகள் அதிகமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், புத்தகங்கள் இல்லாத காலகட்டம் அது. ஃபுல்லாக ஓலைச்சுவடிகளை மட்டும்தான் எல்லா குறிப்புகளையும் இட்டிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட ஓலைச்சுவடிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு தமிழோட அரிய பெருமைகள் உள்ளே இருந்திருக்கோம் பாருங்கள். ஈழத்தோட தொன்மை இருக்குல்ல, இதையாக இருக்கட்டும், நம்ம இந்திய நிலப்பரப்போட தொன்மை இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு நிலப்பரப்போட தொன்மையாக இருக்கட்டும், தமிழோட சிறப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குறிப்புகளாக உள்ள பல நூல்கள் அப்படியே தன்னகத்தை அடக்கி வச்சுருந்துச்சு. தெற்காசியாவோட அறிவு களஞ்சியம்னு இந்த யாழ்ப்பாண நூலகம் பேர் பெற்றுச்சு. ஆசியாவில் இருக்க மிகப்பெரிய நூலகங்களில் யாழ் நூலகம் முதன்மையானதாக மேலே வந்துச்சு. உலக அறிஞர்கள் பல பேரும் தேடி வந்து அவங்களோட அறிவு பசி ஆற்றிக்கிட்ட இடம் இந்த நூலகம் தான். சொல்லப்போனால் குழந்தை பசியால் தாய்கிட்டேருந்து தாய்ப்பால் குடிக்கோல, அதுமாதிரி அறிவு பசியால் பல அறிஞர்கள் வந்து சேர்ந்து அந்த தாய்ப்பாலாக அறிந்துட்டு போனது தான் யாழ் நூலகம் அப்படின்ற தாய்கிட்ட இருந்து. பல அறிஞர்களோட கேள்விகள் இருக்க பாருங்க பல ஆண்டு காலமாக, அது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தது யாழ்ப்பாண நூலகத்தில் இருக்க புத்தகங்கள் தான். இப்போ ஏற்பட்ட யாழ்ப்பாண நூலகம் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்த அந்த நூலகத்தை எரிச்சாங்க. அதுவும் இனவாதம்ன்ற பேரில் எந்த தமிழ் பெருமை பேசுகிற புத்தகம் இருக்கக்கூடாதுன்னு எரிச்சு போட்டாங்க எல்லாத்தையும். 1981 May 31 அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி என்ன நாள், May 31 கரெக்டாக இதே நாள் 1981 போங்க, தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. சிங்கள போலீஸார் மேலே துப்பாக்கிச்சூடு பிரயோகம்னு முதல்ல செய்தி வெளியாகுது. அதில் ரெண்டு பேர் செத்துட்டதா இவங்க ஒரு பக்கம் புனைய ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு இரவு என்னாகுது, போலீஸும் துணைப்படையும் ரெய்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெய்டு கண்டக்ட் பண்ணுறன்ற பேரில் கலவரத்தை தூண்டி விட்டாங்க. அவங்களோட பிரைமரி டார்கெட்டே தமிழுக்கு அடையாளமாக இருக்க எந்த ஒரு விஷயமும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். 3 நாட்கள் வரைக்கும் இந்த கலவரம் தொடருது. தமிழ்ன அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பித்தாங்க. சிங்கள பேரினவாதம்ன்ற டேர்ம் இருக்குல்ல, அதை இப்போ வேணால் சொன்னால் பல பேருக்கும் ஹர்ட் ஆகும். ஆனால் அந்த டைமில் இந்த பேரில் தான் இவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், யாழ்ப்பாண எம்பியாக இருந்த யோகேஸ்வரன் அவர்கள் இருக்காங்களே, அவரோட வீடு, இந்து கோயிலை டார்கெட் பண்ணாங்க. ஈழ நாடு பத்திரிகை அலுவலகம் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணாங்க. ஆண்டோர்கள் பலரோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்க பாருங்கள் ஃபுல்லாக யாழ்ப்பாண வீதிகளில், அதையெல்லாம் அடித்து உடைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி 3 நாட்களுக்குள்ளே இவ்வளோ கொடுமைகளை பண்ணாங்க. தமிழர்கள் வெளியே வந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே முடங்கினாலும் பிரச்சனை. அந்த டைமில் கலவரத்தினால தமிழக மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள வீதியில் இழுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கதவை உடச்சி சில பேரை வெளியே கொண்டு வந்தாங்க. வீதிக்கு கொண்டு வந்து 4 பேரை கொன்னே போட்டாங்க. 4 தமிழர்களை பேரினவாதம் கொன்னே போட்டுச்சப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் கரெக்டாக போன இடம் தான் யாழ்ப்பாண நூலகம். இவங்களை அடித்து என்ன பிரயோஜனம், சாகடிச்சு என்ன பிரயோஜனம்,
இவங்க எல்லாருக்கும் அடையாளம் கொடுக்கறது அந்த யாழ்ப்பாண நூலகம் தானே, அதில் இருக்க தமிழ் புத்தகங்கள் தானே, அதை அடித்து உடைச்சா இந்த இனம் அடிஞ்சு உடஞ்சிரும்னு அவனுங்க நினச்சிருக்கானுங்க. போனவனுங்க 1981 June 1st அன்னைக்கு யாழ்ப்பாண நூலகம் மேலே தீ வைக்கிறானுங்க. இதில் என்ன கொடுமைனா, குண்டர்களையும் போலீஸையும் குண்டராக மாற்றி நிறைய பேர் அதிகாரிகளை இது போல் குண்டர்கள்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்க அரசு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சப்போ வந்தவனுங்க தீ வச்சதில் 97,000 அரிய தமிழ் நூல்கள் ஃபுல்லாக சாம்பலாகுதுங்க. ஒரு புத்தகம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ யுகங்கள் ஆகும், ஆனால் 97,000 அரிய நூல்கள் அங்கே சாம்பலாகுது. குறிப்பாக இந்த 8 சுவடிகள் இருக்குல்ல, ஓலைச்சுவடிகள்லாம், அதை நீங்கள் ஆய்வு பண்ணி படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாம் இப்போ இருக்க விடை தெரியாமல் பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் விடை கிடச்சிருக்கோம். ஆனால் எல்லாமே அங்கே சாம்பலாகுது. தமிழர்களோட ஆதி குறிப்புகள் எல்லாமே அழிஞ்சே போயிடுச்சாங்க. உயரதிகாரிகள் திட்டமிட்டபடி தீ வைக்கப்படுச்சு அப்படின்ட்டு பல பேரும் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பித்தாங்க. அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்களாம். அவங்களோட மேற்பார்வையின் பேரில் தான் அவங்க ரசிக்கிறதுக்கு ஏற்ப யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வச்சுருக்காங்களாம். இதை ரசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓரமாக நிற்க, அரசே குண்டர்களை ஏவி எல்லா விஷயங்களும் அங்கே பண்ணது மக்கள் மத்தியிலிருந்து அம்பலப்படுத்தப்பட்டதான் இன்னொரு தகவலை வெளியே வருது. 1981 May 31 ஆரம்பித்து June 2 வரைக்கும் பதட்டம் உச்ச கட்டத்தில் இருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, இலங்கை தேசிய பத்திரிகைகள் இருக்குல்ல, அவங்க இந்த செய்தியை ஒரு துண்டு செய்தியாக கூட கேரி பண்ணலங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரினவாதம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. நாம் எதுக்காக நம்மளுக்கு எதிராக செய்தியை போடணுன்னு விட்டுருக்காங்க. இதை ஊடக தர்மம்னு சொல்லுவோமா, இதை பத்திரிகை தர்மம்னு சொல்லுவோமா? ஆனால் அப்போ இருந்த சில பத்திரிகைகள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இது இப்போ வரைக்கும் தமிழர்கள் மத்தியில் ஆறாத வடுவாக இருக்குது. நீங்கள் கூட இதை பற்றி பேசாமல் விட்டீங்களா அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் வருதுங்க. அப்போ கடுமையான வாக்குவாதம் நடக்குது தமிழ் எம்பிக்கள் மத்தியிலையும் இந்த சிங்கள எம்பிக்கள் மத்தியிலையும். அப்போ ஒரு நபர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, தமிழர்கள்லாம் இங்கே இருக்காதிங்க, உங்கள் தாய்நாடு இந்தியா தானே, அங்கே போய் தொலைங்க அப்படின்ற வார்த்தைகள். இப்போ சில பேர் சொல்லுவானுங்களே, நீ நான் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, பாகிஸ்தானுக்கு போ, இந்தியாவில் இடையிலனு சொல்லிவிட்டு சில தற்கூறிங்க. கிட்டத்தட்ட அந்த டைமில் இதே போல் இந்த வேர்டிங்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஈழத்து மண்ணுந்தான் அதுக்கு பேர், அதை இவங்க மாற்றி வச்சுக்கிட்டு தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடாது சொன்னால் இவனில் என்னத்த பண்ணுறது? ஆக்சுவலாக இந்த விஷயம் அப்படியே அரசியலாக மாற்றப்படுச்சிங்க. எப்படி தமிழக அரசியலில் கூட ஒரு சில விஷயங்கள் வருஷம் இருக்கும், அப்பப்போ சர்ச்சையாகும், ஆனால் அதுக்கு தீர்வே கிடைக்காது. அதுதான் அரசியலுக்கான ஒரு கருப்பொருளே. அதே மாதிரி ஒரு அரசியல் கருப்பொருளாக தான் இந்த யாழ்ப்பாண நூலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டுச்சில் இந்த நிகழ்வு மாற்றப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு 2006 மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணியிருந்தாருங்க. அதாவது யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு ஐக்கிய தேசிய கட்சி தான் காரணம்னு சொல்லிட்டு, இது புத்தக பகவான் இருக்கார்ல கடவுள், அவரையே சுட்டு கொள்றதுக்கு சமம், தமிழர்களோட அமைதி குரல்கள் துப்பாக்கி சத்தங்களால் அமிழ்த்து விடப்பட்டுருச்சு அப்படின்றாரு. அதாவது மக்கள் அமைதியாக போராடியிருக்காங்க இதுக்காக, ஆனால் அவங்களோட போராட்டங்கள் எல்லாத்தையும் தொலைக்கிற மாதிரி, சைலண்ட் ஆக்குற மாதிரி, நீங்கள் எல்லோரும் பயமுறுத்தி வச்சிங்க துப்பாக்கியால் அப்படின்ட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக இவர் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். மஹிந்த ராஜபக்ஷ சொன்னது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் இன்னொரு பக்கம் அரசியலாக நகர்ந்துச்சுங்க. 2016 இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட தலைவர் ரணில் விக்ரமசிங்க இருக்கார்ல, இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். யாழ்ப்பாண நூலக எரிப்புக்காக என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, பண்ணது நான் கிடையாது, ஆனால் குற்றம் சுமத்துறீங்களே அவ்வளோ தமிழர்கள் மனசு உடைக்கப்பட்டிருக்கல, எல்லாம் சேர்த்து மன்னிச்சிடுங்கன்னு சொன்னவர் இதுக்கப்புறமா சில விஷயங்களை விளக்கமாக கொடுத்தாரு. ஆனால் தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டவங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாது. யாழ்ப்பாண லைப்ரரி எரிஞ்சது உண்மை, 97,000 மேற்பட்ட தமிழ் படைப்புகள் எரிஞ்சு சாம்பலானது உண்மை, ஆனால் தண்டனைன்றது மட்டும் யாருக்கும் கிடைக்கலனா இது என்னத்த சொல்ல முடியும் அரசியல்னு சொல்லாமல். மஹிந்த ராஜபக்ஷ சொன்னதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அரசியலில், அதாவது நீங்கள் அந்த பக்கம் திரும்பிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டிங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இவர் நம்ம மன்னிப்பு கேட்டு சுமூகமாயிட்டா மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். இதுக்கப்புறம் யாழ்ப்பாண நூலகத்தோட கட்டடங்கள் இருக்குல்ல, அது திரும்பவும் புனர் நிர்மாணிக்கப்படுது. இந்த கட்டடத்தோட முகப்பில் இந்த முறை சரஸ்வதி தேவி சிலை இருக்குல்ல, இதை வைக்கிறாங்க. சிலையை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் சுமூகமாக தான் இருக்குது, அமைதியாக போயிட்டுருக்கு. ஏன்னா கல்வியோட கடவுளாக போற்றப்படுறவங்களாச்சு, இவங்க சிலையை வச்சு அங்கே கல்வி கடல் மட்டும் ததமும் நினச்சா திரும்ப 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 பிரச்சனை. இந்த இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைதில் அந்த டைமில் இது மேலேயும் ஃபுல்லாக தாக்குதலைங்க, இந்த யாழ்ப்பாண நூலகம் மேலேயும் ஒரு கட்டத்தில் குண்டு வச்சு தகர்க்கிற அளவுக்கு இனவாதம் தலை தூக்குச்சு. இப்போ திரும்பவும் புதுப்பிக்கிற வேலையை இந்த கட்டடங்கள் சார்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணிகள்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 25,000 புதிய நூல்கள் இந்த லைப்ரரிக்குள்ளே சேர்க்கப்படுது. ஆனால் இதெல்லாம் ஆதிக்கால தமிழர் குறிப்பு கூட நம்ம சேர்க்க முடியுமா, அது எங்கே இருக்குது, இதெல்லாம் எங்கே இருக்கும், பல அரிய நூல்கள் உள்ளே கிடையவே கிடையாதுங்க.
நிறைய பேரும் படிக்கிறதுக்கு ஏங்குற நூல்கள் குறிப்புகள் எதுவுமே உள்ளே கிடையாது. சித்த மருத்துவம் சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களையும் தீர்க்கிற உபாயங்கள் இருக்குன்ட்டு. ஆனால் இந்த நூலகம் மட்டும் இருந்திருந்தால் இதுக்குள்ளே சித்தர் குறிப்புகள் கூட நிறைய இருந்திருக்கலாம். யார் கண்டா கிடைச்சதை மட்டும் படிக்கிற சூழலில் அங்கே இருக்க மக்கள் இருக்காங்க. இவ்வளோ கருப்பு வரலாறுகளை சுமந்திருக்க இந்த யாழ்ப்பாண நூலகத்தோட இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 300,000+ மேற்பட்ட புத்தகங்கள் இந்த லைப்ரரியில் இருக்குது. 13 பகுதிகளாக எல்லா புத்தகங்களையும் பிரிச்சிருக்காங்க, கேட்டகரைசேஷன்னு சொல்லுவாங்க. உலக புத்தகவாசிகளோட புகலிடமாக இன்றைக்கும் யாழ்ப்பாண லைப்ரரி இருக்குது. இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா, இது எரியாமல் இருந்து அந்த 97,000 படைப்புகளை இருந்திருந்தா உலகம் முழுக்க இப்போ எப்படி இருந்திருக்காது? கணினிமயமாக்கல் இப்போ பெருசாக இருக்குங்க. நம்மளோட மனக்குறையே இதுதான். கணினிமயமாக்கல் மட்டும் அந்த டைமில் எரியறதுக்கு முன்னாடி இருந்திருந்துச்சு அப்படின்னா அப்போ பாசிபிள் இல்லை தான். பட் அப்போ இது போல் இருந்திருந்தால் நாம் எழுந்த 97,000 படைப்புகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம்னா பராமரிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். தமிழ் நூல்கள் இப்போ பெருசாக உள்ளே இல்லைன்றதான் கசப்பான உண்மை. எரித்தது அவங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம ஆட்கள் கை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன உருப்படியாக பண்ணியிருக்கோம்? டைரெக்டாக திட்டுறா நினைக்காதீங்க. ஒரு விஷயம் இருக்குது, எஞ்சி இருக்கிறது கூட இதுக்கப்புறம் நம்ம பாதுகாத்துப்போமான்னு தெரிலங்க. இதோ பார்க்குறீங்க ஒரு காட்சி, இது இந்த நூலகம் இருக்குல்ல, யாழ்ப்பாண நூலகம், அதுக்கு வெளிப்புற காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, அந்த பக்கமாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். இது எடுத்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறது அங்கே இருக்க மக்கள் தான். சில மாதங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பிளாஸ்டிக் பார்த்தீங்களா, சுற்றி நாம் ஏற்கனவே அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். உள்ளே இருக்க புத்தகங்கள் அவங்க அழிக்கிறாங்கன்னா சுற்றுப்புறத்தை நாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது எங்கன்னு போய் சொல்கிறது? எஞ்சி இருக்கிறதையாச்சும் காப்பாற்றிக்க முடியலன்னா இதை விட வெட்கை கடின மாட்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூலகமே இந்த யாழ்ப்பாண நூலகம் தான். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், ஒரு நல்ல புத்தகம் உருவாக்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுங்க. ஏன்னா போகிற வரவங்கள்லாம் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம், ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு, இது ஃபால்ட்டு, இதை நம்ம இந்த இடத்துல சேர்க்கக்கூடாது, இப்படி மாற்றணும். இந்த புத்தகத்தை நாளைக்கு ஒரு தலைமுறையை ஃபாலோ பண்ணிட்டுருக்கப்ப நாம் இப்படி பண்ணணும், நம்ம வாழ்நாள் முழுக்க இதை எழுதிட்டு போவோம், அதுக்கப்புறம் நம்மளோட சிஷியன் யார் வராங்களோ அவங்க தொடருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடரங்க வருவாங்கன்னு இப்படி போயிட்டுருக்க ஒரு புக்கை உருவாக்குறதுக்கு. பைபிள் இருக்கேங்க, அதை ஒருத்தர் மட்டும் எழுதி முடிக்கல, அந்த உண்மை உங்களுக்கு தெரியல, பல பேர் எழுதியிருக்காங்க. எல்லாரும் எழுதுனதோட தொகுப்பாக தான் நம்ம பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் ஒரு ஒரு புக்கு உருவாகிறதுக்கும், அதுவும் தமிழ் இலக்கிய படைப்புகள் உருவாகிறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ யுகங்கள் போயிருக்கோம். ஆனால் 97,000 படைப்புகள் ஒரே இரவில் எரிக்கப்பட்டிருக்குன்னா இது என்னென்னு சொல்கிறது, இப்போ கூட ஜீரணிக்க முடியல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இலக்கணத்தோடு இலக்கியம் படைக்க இதுவே ஆரம்ப மையம், அதில் மாற்று கருத்தே இல்லை. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த காலகட்டங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்ல ஏடு தன்னை அடையாளப்படுத்தும் அப்படின்ட்டு. புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். அந்த காலகட்டங்களில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் இருக்குல்ல, அதாவது உலகம் முழுக்கவே மொழியே இல்லாதப்போ நம்மளோட தமிழ் மண்ணில் புலவர்கள் இருந்திருக்காங்க. அப்போ மொழி ஆளுமை இங்கே எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். அப்போ புலவர்களுக்கு மத்தியில் இந்த நல்ல ஏடுகள் சார்ந்த போட்டி நடக்கல, அப்போ அந்த காம்படிட்டிவாக வர ஏடுகளை தண்ணியில் தூக்கி போடுவாங்களாம். அதில் எது போட்டியில் ஜெயிக்குதோ அந்த ஏடு மட்டும் தானாக மிதந்துருமா, மற்றதெல்லாம் அப்படியே போயிடுமா? அப்படியே போகிற ஏடுகள் கூட நல்ல தமிழை அப்படி நின்று விளையாடுமா? இப்படி வளர்ந்த தமிழுங்க. ஆனால் இதில் நாம் இவ்வளோ ஏடுகளை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ கொடுமை. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மக்கிட்ட மிச்சம் சொச்சம் இருக்கிற தமிழே உலகம் முழுக்க இந்த அளவுக்கு ஒரு போடு போடுதுன்னா, அழிஞ்சு போன தமிழ் படைப்புகள் எல்லாமே இன்னும் அழியாமல் கையில் இருந்தா எப்படி இருந்திருக்கோம்? தமிழை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இப்போ வரைக்கும் உலகளாவிய ஆய்வாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கு பதில்கள் பட்டு பண்ணி கிடச்சிருக்கலாம். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ என்கிட்ட தலை குனிஞ்சிரு, நான் உன்னை தலை நிமிர வைக்கிறேன் அப்படின்ற விஷயம் புத்தகத்துக்கு நல்லா பொருந்தும். அதனால தான் புத்தகவாசிகள் எப்போவுமே அறிவு ஜீவிகள்னு எல்லாமே பார்ப்போம். ஒரு நல்ல டிரெக்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால கூட நிறைய புக்ஸ் படிக்கிறவராக மட்டும்தான் இருக்க முடியும். நிறைய புத்தக வாசிப்பு அப்படின்றதான் நம்மளோட மூளையை தீட்டுற ஒரு ஆயுதமாக மாறும். இதை இன்னொங்களுக்கு டெப்த்தாக கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்டைலில் சொல்லணும்னா, ஒரு வாழை கூர்மையாக்கிறதுக்கு எப்படி அந்த கல் முக்கியமோ அதே மாதிரி புத்தியை கூர்மையாக்க புத்தகம் முக்கியம். ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற பல பேரும் வாழ்க்கையை மாற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா, திருந்துவாங்க ஒட்டு மொத்தமாக. அதுக்கு பிரதான காரணம் சிறைக்குள்ள அவங்க படிக்கிற புத்தகங்கள் தான். அப்படி ஒரு தண்டனை பெற்றவரோட வாழ்க்கையை மாற்றுற திறன் புத்தகங்களுக்கு இருக்குது. ஏழாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், புத்தகங்களையே இப்படி எரிச்சிருக்காங்க அந்த டைம்லனா, தமிழர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாத்துக்கு சேர்த்த ஒரு சிறந்த தீர்வாக இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 100,000+ மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1,000+ மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போகிற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால் ஏற்படுற தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10+ நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மெட்டில் இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.